உங்கள் கண்கள் வியப்படையக்கூடிய விதத்தில், இருதயம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களை அவரோட கூட உட்காரவும் செய்தார். தேவன் ஏன் இவைகளெல்லாம் நமக்கு செய்தார்? அவருடைய மிகுந்த அன்பினால் செய்தார். அக்கிரமங்களை மறித்திருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். அது மட்டுமல்ல, தேவன் நம்மையில் வைத்திருந்த தயவினாலே, நம்மிடத்தில் வைத்த தயவு, தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறது, இன்னும் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது, அனைத்தும் நம்முடைய செயலுக்கு அப்பாற்பட்ட விதத்தில். தயவு என்று சொல்லும் பொழுது தகுதி இல்லாதவனுக்கு தேவன் காமிக்கிற ஒரு காரியம், அருகது இல்லாதவனு தேவன் காமிக்கிற ஒரு காரியம். தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக, பூமியில் நிறைவாக வாழணும், தீர்க்காயுசோடு வாழணும், 120 வருடங்களுக்கு மேலாக வாழணும் சொல்கிறோம். தீர்க்காயுசோடு நோய் நொடி இல்லாமல், விளைவீனம் இல்லாமல், குறைவில்லாமல், தீர்க்காயுசாக வாழ்ந்து தேவனுடைய நன்மைகள் எல்லாம் அனுபவித்து வாழ்கிறீங்கனாலும், அதுக்கப்புறம் ஒரு 500-600 வருஷம் வாழ்ந்தாலும், தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவித்து வாழது அவ்வளோ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். தேவனோட அன்பு அறிய அறிய தேவன் காம்பா, இதை உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன்பா, இதை உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். உங்கள் கண்கள் வியப்படையக்கூடிய விதத்தில், இருதயம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யாருக்குங்க நான் ஆயத்தம் பண்ணுவோம்? யாரை நேசிக்கிறோமோ அவர்களுக்காக தான் சிறந்த காரியம் ஆயத்தம் பண்ணுவோம். நான் ஒருவருக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கிற காரியம்தான் அவர்களை நாம் எவ்வளவு நேசிக்கிறோம் என்பதை காமிக்கும். விருந்தாடி வர்றாங்க, ரசமும் துவையலும் வைக்கிறீங்கன்னா பயங்கரமான மரியாதை வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம், அளவு கடந்த அன்பு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு நான் ஒன்று செய்கிறோம், ஒன்று வாங்கி கொடுக்குறோம் என்றால் அது அவர்கள் மேலே வைத்திருக்கிற அன்பை காமிக்கிறது. தேவன் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறாரா இல்லையா, அதெல்லாம் கேள்விக்கு அப்பாற்பட்ட காரியம். தேவன் நம்ம மேலே வைத்திருக்க அன்பினாலே ஏராளமான நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த அன்பை அறிங்க, அப்புறம் விசுவாசிங்க, அற்புதம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க, வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. வாசிப்போம் 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாத நாளே நம்மையும் அறியவில்லை. அந்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆங்கில பைபிள் எடுத்தவுடனே பிஹோல்டுன்னு ஆரம்பிக்குது. பாருங்க, எதை பாருங்க? தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த பொழிந்து அருள் இருக்கிற அன்பை பாருங்க. அதை கொஞ்சம் உற்று நோக்குங்க, கேளுங்கன்னு சொல்லலை, கொஞ்சம் டீப்பாக பாருங்க, ஆச்சரியப்பட்டு பாருங்க, வியந்து பாருங்க. தேவன் உங்க மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறான்னு வியந்து பாருங்க. அப்படி தேவன் நம்ம மேலே மிகுந்த அன்பு வைத்திருந்தபடினாலே அவருடைய வீட்டில் நம்மை வேலைக்காரர்களாக மாற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லலை. இன்னைக்கு ரொம்ப அப்படித்தான், நான் ஆண்டவருக்கு அடிமை, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். அதை கொஞ்சம் உற்று நோக்குங்க. தேவன் நம்மை நேசித்தபடினாலே தேவன் நம்மை வானத்தையும் பூமியையும் படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த தேவனுடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறாருங்க. இன்றைக்கி மக்களுக்கு ஒன்றும் வெளிச்சமே இல்லை. இதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியமாக மாறிடுச்சு. யாரோ ஒருவர் மறித்துட்டார், அவர் கொஞ்சம் பாடுவார்னு வச்சுங்களேன், கோயர் ஏரில் பாடுவாரன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் ஏன் இதை எடுத்தாருன்றா, பரலோகத்தில் கொயரில் தேவனை பாடுவதற்கு ஒரு தூதன் இல்லாமல் இருந்ததுனால, ஒரு தூதன் குறைவுபட்டதுனால தேவன் இவரை எடுத்து தன்னுடைய மகா பரலோக கோயரில் ஒரு தூதனாக நிறுத்தியிருக்கிறார். அது டீப் ப்ரொமோஷன் பண்ணுறது. உங்களை பிள்ளையாக இருக்கிறவன் பிள்ளை தான், தூதன் கிடையாது. தூதன்னா வேலைக்காரர்கள். தேவன் ஒரு நாளும் நம்ம டிமோஷன் பண்ணுறது கிடையாது, டீப் ப்ரொமோஷன் பண்ணுறது கிடையாது. தேவன் நம்மை உயர்த்துகிறார். அந்த சராசரத்தை படைத்த தேவனுடைய த்ரோன் ரூமுக்கு நீங்கள் போக முடியும், அந்த இன்னர் சேம்பருக்கு போக முடியும், போய் டேடின்னு சொல்ல முடியும், அப்பான்னு சொல்ல முடியும்.
அவர் வா மகனேன்னு சொல்லுவார், மா மகளேன்னு சொல்லுவார். உங்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறதை பார்க்கலும் தேவன் உங்களை குறித்து அதிகமாக அறிந்திருக்கிறாருங்க. அதனால தான் ஆரம்பத்தில் வசனம் காமிச்சேன், உங்களை முந்தி அன்பு கூர்ந்தார், முந்தி அன்பு கூர்ந்தாரா, நாம் அவர் நேசிக்கிறதுக்கு மாதிரி முந்திக்கிட்டார். அப்படி மட்டும் இல்லை, பிறப்பதற்கு முன்பாகவே அதான் தேவனுடைய அன்பு. இவ்வளோ பெரிய தேவனுடைய அன்பு, பிசா சொல்லுவான் நீ லாயக்கு இல்லாதவன், நீ வேஸ்ட்டு, நீ உருப்படாதவன் சொல்லுவான். ஆனால் தேவன் நம்மளுடைய பிள்ளைகளாக பார்க்குறார், குமாரர்களாக பார்க்குறார், தேவனோட ராஜ்யத்தின் மக்களாக பார்க்குறார். இந்த அறிவு உங்களுக்குள்ளே பெருகுது, இந்த சிந்தை பெருகுது என்றால் இந்த உலகத்தில் சக்ஸஸாக ஜெயமாக வாழுவது ஈஸியான காரியம்.